திரு செல்வா அவங்களுடைய முதற்கட்ட பார்வை அதாவது வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பேசியிருக்க வார்த்தை வந்து சரியான வார்த்தை அதீதமான ஒரு போடுறீங்க தலைப்புல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வரலாறு இதே இந்தியாவை வந்து உருவானது காரணம்னா இந்தியாவில் மாநிலங்கள் உருவாகும் போது மொழிவாரி இஷ்யூ தான் வந்து நீங்க முப்பத்தி எட்டுலயே தமிழ்நாட்டில் ராஜாஜி இந்தி திணிப்பு வரும்போது அன்றைக்கு போராட்டம் நடந்தது சுதந்திர போராட்ட காலத்திலே வந்து மொழிவாரி மாநிலம் என்பதுதான் பிரதான கோரிக்கை உருவாக்கப்பட்டது சோ அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம அரசியல் அமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டது இப்போ நீங்க ஒரு மொழி திணிப்புன்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வேல்யூஸா இருக்கக்கூடிய மொழிவாரி மாநிலங்களை சிதைக்கக்கூடிய இடத்துக்கு போகும் அந்த நடவடிக்கையை தான் ஒன்றிய அரசு எடுக்குது இப்போ அமித்ஷா பேசின பேச்சு நீங்கள் சரியாகவே சுட்டி காமிச்சீங்க எனக்கு வர கோப்பெல்லாம் வந்து இந்தியில வருதுன்னு பெருமைப்படுறாரு ஏன் ஊட்டு வரியம் தானே வருது தமிழ்நாட்டிலேருந்து பத்து சதவீதம் வரி கொடுக்குறோம் இல்லையா எல்லா மாநிலத்திலும் கொடுக்குறோம் இல்லையா அது என்ன இந்தி மட்டும் இந்தி ஒன்று இந்தியாவோட லாங்குவேஜ்ல எல்லா மாநில மொழிகளுக்கும் அது வந்து அங்கீகாரம் தானே கொடுக்கணும் இப்போ எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கடிதம் போட்டார்னா அவர் இங்கிலீஷில் கடிதம் போட்டார்னா இந்தியில் பதில் அனுப்புகிறாங்க எனக்கு இங்கிலீஷில் அனுப்பினா பத்து வாட்டி கேட்டால் கூட அனுப்புறாங்க எவ்வளோ திமுறு இருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு எனக்கு புரியாத மொழியில்

இப்படி ஒரு ஒரு வார்த்தையா பேசியிருக்காரு நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உயர்த்தி பிடிக்கிறாரு ஒரு மாநில முதலமைச்சர் தெளிவா பேசுறாரு ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்த வலதுசாரி முழுக்கணும்னா சுதந்திர போராட்டத்தை நாட்டில் காட்டி கொடுத்த கூட்டம் அது எனவே அவங்களுக்கு வந்து விடுதலை போராட்ட பாரம்பரியம் கிடையாது சோ விடுதலை போராட்டத்துடைய விழுமியங்களா இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்கணும் பலப்படுத்தணும் எண்ணம் கிடையாது அதுதான் பாத்தீங்கன்னா வந்து எல்லா மொழிகளுக்கும் சம அந்தஸ்து கொடுக்குது எனவே அந்த சமம் அந்தஸ்து என்பதை அவங்க ஏற்றுக்கொள்ள கிடையாது எனவே திணிப்பு என்பது மொழி திணிப்பு என்பது உருவாக்குறாங்க எனவே அதை கவனிக்க வேண்டியிருக்கு அடுத்தது முதலமைச்சர் அவருடைய பேச்சிலே வந்து ஒரு மலையாளத்தில் வந்த கட்டுரையை நான் வந்து தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்கோம் முரசொலியில் போட்டிருக்கோம் இதை நீங்களும் படிக்கின்றேன் அந்த கட்டுரை என்ன பேசுறாருன்னா எப்படி வந்து மொழி வந்து இப்ப தமிழ் மொழியில் நம்ம கொண்டுறோம்னா பல இப்ப மொபைல் பேசுறோம் மொபைலுக்கு வந்து செல்பேசின்றோம் அலைபேசின்றோம் ஒரு கரு ஒரு ஒவ்வொரு வார்த்தை இருக்குது ரெஃப்ரிஜிரேட்டருக்கு நம்ம என்ன தமிழ் வார்த்தை பேசுகிறோம் ஏசிக்கு வந்து தமிழ் சொல்கிறோம் ஆனால் மலையாளத்தில் அந்த மொழிலாம் இல்லை அந்த வார்த்தை நம்ம வந்து மலையாளத்தில் சரியான வார்த்தை பிரயோகம் இல்லை எனவே தமிழர்களிடமிருந்து எப்படி வந்து ஒவ்வொரு நவீன கறி வரும்போது எப்படி பொருத்தமான தமிழ் சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறாரோ அதே மாதிரி நம்ம பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த மொழி ஒரு ஒரு விஞ்ஞான கறி வரும்போது அதுக்கு பொருத்தமான அந்த மாநிலத்தில் அந்த தமிழர்கள் சொற்கள் உருவாக்குறாங்க அது மாதிரி மலையாளிகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதுதான் பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் அந்த கட்டுரை வந்து விரிவாக பேசுகிறார் அந்த கட்டுரை மேற்கோள் காட்டுறார் அப்ப முதலமைச்சர் வந்து ஏனோதானமாக இல்ல ஒரு ஒரு நான் பேசுற மாதிரி அரசியல் எதிர்ப்பு பேசல அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனோட ஒரு ஸ்டேட்டோட ஹெட்ன்றதுனால அந்த பொறுப்புணர்வோடு தமிழக முதல்வர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தை வந்து மிக சரியான விஷயமா நான் பாக்குறேன் இப்போ அங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு ஹிந்தி எதிர்ப்பு நோங்க வரல அப்ப கேரள மக்களுக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார் அந்த இடத்துல மாநில சுயாட்சி முக்கியம் மாநிலத்தினுடைய உரிமைகள் மாநிலங்கள் காப்பாற்றப்பட்டதான் இந்தியா காப்பாற்றப்படும் அதனால மாநில சுயாட்சிக்கு மொழி உரிமைகளுக்கு குரல் கொடுங்கன்னு அங்க கேரள மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் அதை எப்படி பார்க்கலாம் இன்றைக்கு இன்றைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நல்ல கேள்வி இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்னைக்கு கேரளா மாநில முதல்வர் பினராயி விஜயனும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மிக முக்கியமான ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துறார்கள் மாநிலங்களுடைய உரிமைக்காக இவங்க ரெண்டு பேரும் எழுப்பக்கூடிய குரல் வந்து முக்கியமானது நாங்க எங்களுடைய கட்சியினுடைய மாநாடு கண்ணனூர்ல நடக்கும்போது போது பாத்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்கான மாநாடு தான் மாநில சுயாட்சி கோரிக்கை முன்வைத்து நடத்தணும்

முதலமைச்சர் பேசுறேன் <coughs>